அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இந்த டெங்கு காய்ச்சல் கேட்டிருந்தாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் பரவிட்டே இருக்குது. இங்கே அடியனுடைய வீட்டில் கூட குழந்தைங்க ஒரு மூணு பேர் டெங்கு காய்ச்சல் வந்தது. நான் என்ன பண்ண, வெறும் பப்பாளி இலை தான், வெறும் பப்பாளி இலை சாறு எடுத்து 10 ml பப்பாளி சாறு கூட ஒரு 30 ml தண்ணி, அதாவது 1/2 கிளாஸ் தண்ணி, அது கூட 10 ml பப்பாளி சாறு கலந்து, ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை சீரகத்தூள், இது ரெண்டையும் கலந்து வெறும் வயிற்றில் காலையில் கொடுத்துடணும். இதே போல் 3 நாட்கள் கண்டினியூவாக சாப்பிட்டோம்னா இந்த டெங்கு காய்ச்சலும் வராது, மேற்கொண்டு எந்த காய்ச்சலும் வராது. அது இல்லாமல் நோய்களை எதிர்க்கக்கூடிய தன்மையை அதிகமாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து நிலவேம்பு. இந்த நிலவேம்பு பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதனோட 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கலக்கி கொதிக்க வைங்க. கொதிக்கிற சமயத்தில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சொல்லிட்டு ஆற வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றில் 1 டம்ளர் சாப்பிட டெங்கு காய்ச்சல் கட்டுப்படும். டெங்கு காய்ச்சல் வரதுக்கு முக்கியமான காரணமே இந்த உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை தரக்கூடிய வெள்ளை அணுக்கள் சரியாக உற்பத்தி ஆகாது தான். அந்த வெள்ளை அணுக்களை சரியாக உற்பத்தி ஆகாமல் கெடுக்கிறது இந்த ஃபேக்டரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கொசுக்கள் மூலியமாக வரக்கூடிய நோய்கள். இந்த நோய் என்ன பண்ணும், நம்முடைய வெள்ளை அணுக்களை நோய் வராமல் தடுக்கிறதுக்காக எதிர்த்து போராடும். டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய கொசுக்கள், அது பரப்புகிற அந்த ஃபேக்டரியாஸ்கள் நம்முடைய வெள்ளை அணுக்களை தொடர்ந்து அழிச்சிட்டே போயிடும். இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக அழிகிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை உடம்புக்கு இல்லாமல் சோர்வாயிடும். எது சாப்பிட்டாலும் வாமிட் வரும், வாந்தி வரும், உடம்பு ரொம்ப சூடாயிடும், எதையும் சாப்பிட்ற பக்குவம் வராது, வாந்தி வரும், அது மட்டும் தலை சுத்தல், மயக்கம் இப்படிலாம் வரும். இதையெல்லாம் தடுக்கக்கூடிய பெரிய ஆற்றல் படைத்தது இந்த பப்பாளி சாறும் நிலவேம்பு கஷாயமும். சொன்ன நிலவேம்பு கஷாயன்றது 1 ஸ்பூன் நிலவேம்பு கூட 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து, அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இதை சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிட்டா இந்த டெங்கு காய்ச்சல் கட்டுப்படும், மேற்கொண்டு பரவாது, எந்த நோயும் வராது. அது மட்டும் அல்ல, இந்த பப்பாளி சாறில் கூடிய சத்துக்கள் வெள்ளை அணுக்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணும். அப்படியேப்பட்ட பெரிய விஷயத்தை இது பண்ணும். இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக மாறிச்சுன்னு இந்த டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவாது, மேற்கொண்டு நோயும் தாக்காது. நான் ஏற்கனவே இது இல்லாமல் இன்னொரு இதுவும் சொல்லியிருந்தேன், 10 கிராம் இஞ்சி, 10 கிராம் பூண்டு தோலை நீக்கிட்டு சிறுவை நரிசாக வெட்டிக்கணும். அது கூட மிளகுத்தூள் 5 கிராம், அது 10 கிராம்னா மிளகு 5 கிராம், இதை சேர்த்து நன்றாக கலக்கி அதனோட தேனை அது மூழ்கிற அளவுக்கு கலக்கி வச்சுட்டு தினசரி காலையில் 1/2 ஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் குடித்தா காய்ச்சலால் வரக்கூடிய எல்லா நோயும் பரவும், கட்டுப்படும். காய்ச்சலால் வரக்கூடிய எல்லா நோயும் கட்டுப்படும், மூட்டு வலி, முதுகு வலி போன்றவையும் கட்டுப்படும். அது மட்டும் இல்லை, மேற்கொண்டு எந்த நோயும் வராமல் தடுத்துக்கலாம். அப்படியேப்பட்ட அருமருந்தாக இந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, தேன் பயன்படும். இப்படி ரெகுலராக செய்கிறதுனால டெங்கு காய்ச்சல் நாம் தடுத்துக்கலாம். டெங்கு காய்ச்சல் மட்டும் கிடையாது, மற்ற எந்த காய்ச்சலும் வராமலும் தடுத்துக்கலாம். ஆகவே இதை பயன்படுத்தி நோய் இல்லாமல் வாழ்வோம், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம். நோய் வருவதற்கு முன்பாக நாம் தடுத்து ஆட்கொள்வோம். வளமோடு நலமோடு வாழ்வோம். வாழ்த்துக்கள்.